ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஒரு பியூட்டிஃபுல்லான மார்னிங் இங்கே ட்ரிவாண்ட்ரம்ல. அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு வந்திருக்கோம். திருவனந்தபுரம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றதே ஒரு விஷயமாக தான் இருக்கும். எஸ், பத்மநாப சுவாமி கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிலேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான கோயில்னு சொல்லலாம். கேரளாவில் மட்டும் இல்லை, கண்ட்ரிக்கே ஃபேமஸான கோயில். நிறையா பேருக்கு இந்த கோயில் பற்றின விஷயங்கள், இந்த கோயில் உள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபேமஸான பத்மநாப சுவாமி டெம்பிளை இன்றைக்கி விசிட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். மார்னிங்கே வந்துட்டேன். ஆக்சுவலி ஏர்லி மார்னிங் கூட வந்திருக்கலாம், பட் நான் எந்திரிக்கல. ஸோ நல்லா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. தர்ஷன் டைமிங் 6:30. ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் படி தான் தர்ஷன் இருக்கும். எல்லா நாளும் ஓப்பன் தான், சாரி மார்னிங்லேருந்து மத்தியானம் வரைக்கும், அப்புறம் ஈவினிங்லேருந்து நைட் வரைக்கும் ஓப்பன் தான். பட் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைமிங்கில் மட்டும்தான் தரிசனம் பண்ண முடியும், உள்ளே போய் சாமியை பார்க்க முடியும் டைமிங் இருக்குது. ஸோ அந்த டைமிங் படி நாங்கள் மார்னிங் 6:30 வந்திருக்கோம். 6:30 to 7 தர்ஷன் டைமிங் இருக்குது. அந்த டைமிங்கில் தான் உள்ளே போய் சாமியை பார்க்க போகிறோம். எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோ அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் நம்ம ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கப்புறம் ஃபோன் அலௌட் இல்லை. ஸோ அது வரைக்கும் நான் எல்லாமே வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பார்த்தீங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில் பஸ் ஸ்டாண்டுனே ஒன்று இருக்கும். அந்த ஒரு ஆர்ச் மாதிரி தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த ஒயிட் ஆர்ச்சுக்கு வெளியில் வந்து கோயில் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொன்னாலே அங்கே வந்து ட்ராப் பண்ணி விட்ருவாங்க. அங்கே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பஸ்ஸு கூட. ஸோ அங்கேருந்து நீங்கள் உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும். அந்த பேரிகேட்ஸ்லாம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பேரிகேட்ஸ் வரைக்கும் வெஹிக்கலில் நீங்கள் சப்போஸ் உங்கள் ப்ரைவேட் வெஹிக்கலில் வரீங்கன்னா அங்கே நிறுத்திக்கலாம். அதை தாண்டி உள்ளே நடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு பெரிய கோயில் குளம் நம்ம கோயிலுக்கு நடந்து போகிற பாதை பக்கத்துலேயே இருக்கும். கரெக்டாக என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் செக்யூரிட்டி உட்காந்துருப்பாங்க. இங்கே வந்து செக்யூரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். போலீஸ் ஃபோர்ஸஸும் இருப்பாங்க, அதே சமயத்தில் மிலிட்ரி ஃபோர்ஸஸும் இருப்பாங்க. நான் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் காட்டுறாங்கலாம். அது எதுக்காக அப்படிங்கிற ரீசன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹை கான்ட்ரவர்சி இருக்கிற ஒரு டெம்பிள், ஸோ அதனால் இப்படி கொடுத்துருக்காங்க செக்யூரிட்டி. ஓகே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த வெஹிக்கல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வெளியில் பார்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸ் வந்தீங்கன்னா அது வரைக்கும் பார்க் பண்ணிக்கலாம். இதோ இந்த பேரிகேட்ஸை தாண்டி எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளி வெஹிக்கல்ஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் வெளி ஆட்கள், விற்பனை ஆட்கள் யாராச்சும் இருந்தால், அந்த வெளி விற்பனையாளர்கள் அவங்களாம் யாராச்சும் இருந்தால், இந்த சின்ன சின்ன திங்ஸ்லாம் விற்பாங்கள்ல, அவங்களாம் வந்து உள்ளே அலோடு கிடையாது. இந்த சூப்பரான பாதையிலேருந்தே கோயில் வளாகம் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே கோயில் வளாகத்தை சேர்ந்த பில்டிங் தான். இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நைட் டைம்லலாம் வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த சைடில் லைட்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் போட்டு இப்போ இப்போயே கூட எரியுது தான், ஆனால் வெளிச்சத்தில் அது தெரியல. ஸோ இதெல்லாம் கடந்து போகும்போது சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு வேலையாக கோயிலுக்கு போய் சாமியை பார்த்துட்டு வெளில வந்துடலாம். ஏன்னா சப்போஸ் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ டைம் ஆல்ரெடி 6:20 ஆகிடுச்சு. ஸோ ஒரு ப்ரொசீஜர்லாம் இருக்குது, காஸ்ட்யூம்லாம் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உள்ளே போகிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். ஸோ அதனால் அந்த 6:30 to 7 மிஸ் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 8:30 தான் திருப்பி அடுத்த தரிசனம் டைமிங் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் மற்றது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மொதல் விஷயம், நம்ம இந்த கோயிலில் ஃபாலோ பண்ண வேண்டியது ட்ரெஸ் கோடு தான். ஸோ ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா, மேலே ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து ஷர்ட்டோ பனியனோ போடக்கூடாது, பேர் பாடியாக தான் இருக்கணும். ப்ளஸ் மேலே வந்து அந்த அங்கவஸ்திரம் நீங்கள் போட்டுக்கலாம். கீழே வந்து அதே மாதிரி பேண்ட் போடக்கூடாது, தோத்தி தான் கட்டணும். அந்த வேஷ்டி இருக்கு இப்போ தெரியுமா, அதுதான் வந்து கட்டணும். நீங்கள் வீட்டிலருந்தே வேஷ்டி எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, இல்லை இங்கேயே கூட வாங்கிக்கலாம். நானெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வாங்கினேன். 100 rupees சொன்னாங்க ஒரு தோத்தி. 100 rupees 60 ஸ்டார்ட் ஆகுது. 60 100 150 அந்த வெரைட்டியை பொறுத்து மாறிட்டே இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச வேட்டியை நீங்கள் வாங்கி கட்டிக்கிட்டு தான் உள்ளே போகணும். நீங்கள் பேண்ட்டோட வந்தாலோ இல்லை ஷர்ட்டு பனியன் போட்டு வந்தாலோ உள்ளே அலோடு கிடையாது. இது ஜென்ஸுக்கு. செகண்ட் திங், லேடிஸ்க்கு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீஸ் போட்டால் அலோடு, சாரீ அலௌடு, ஹாஃப் சாரீ அலௌடு. பட் நீங்கள் வந்து சப்போஸ் இந்த டாப்ஸு லெக்கிங்ஸ் அந்த மாதிரி போடுறீங்க, இல்லை மாடர்ன் ட்ரெஸ் ஏதாச்சும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ கூட உள்ளே போக வழி இருக்குது. என்ன வழி, எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னா, நீங்களும் ஒரு தோத்தி வாங்கிக்கணும், லேடிஸும் ஒரு தோத்தி வாங்கி சுற்றி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போகலாம். ஸோ இப்படி தான் ட்ரெஸ் கோட் ஃபாலோ பண்ணுறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஆள் நின்றுருப்பாங்க, அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் உள்ள ஜென்ஸும் லேடிஸும் அனுப்புவாங்க. ஸோ ட்ரெஸ் கோட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த கோயிலுக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த ட்ரெஸ் கோட் மாறியாச்சு. ஸோ இப்போ கோயிலுக்குள்ளே போகிறேன். கோயிலுக்குள்ளே போயிட்டு எப்படியும் ஃபோன்லாம் அலோவ் பண்ண போகிறதில்ல, அது எல்லாமே நான் சொல்கிறேன். என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே நான் வந்து தரிசனத்தை முடிச்சுட்டு வந்து சொல்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, டைம் மிஸ் பண்ணோன்னா உள்ள தரிசனம் மிஸ் ஆகிடும். ஸோ வெளில போயிட்டு வெளில வந்து எல்லாமே சொல்கிறேன்.
1 hour later. சூப்பராக சாமியை பார்த்து முடிச்சாச்சு. ஒரு ஹாஃப் அன் அவர் தான் உள்ளே போயிட்டு, கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்கும், பட் எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. நான் எல்லா ப்ரொசீஜர்ஸும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தவொடனே நான் ஷர்ட்லாம் மாட்டிட்டேன், இது வேஸ்ட்டே கழட்டிட்டு பேண்ட்டு மாற்றணும் அடிச்சு. ஸோ கெட்டப் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு சொல்லிடலாங்கிறது தான். நெக்ஸ்ட் நான் பேண்ட்லாம் மாற்றிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே, அதாவது அந்த கோயில் வளாக என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோடனே நம்ம திங்ஸ் எல்லாம் ப்ராப்பராக ஒரு இடத்துல வச்சிடணும். அதுக்கான கிளாக் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கோயிலே மெயின்டைன் பண்ணுற கிளாக் ரூம் ஃபெசிலிட்டியும் இருக்குது, இல்லை ப்ரைவேட்டாக கூட கிளாக் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. ரெண்டுத்துலுமே ஒரே ரேட்டு தான். ஸோ நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே காட்டுற மாதிரிங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எதுவுமே அலோடு கிடையாது. உள்ள பிலோ ஐட்டம்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஷர்ட்டு, பேண்ட்டு, பனியன், அம்ப்ரலா, பேக், சுடிதார், மொபைல் ஃபோன், கேமரா, சார்ஜர், இத்தனை ஐட்டத்தில் எதுவுமே அலவுடு கிடையாது. ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா, சப்போஸ் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாக் ரூமில் வச்சுட்டு தான் போகணும். அண்ட் கிளாக் ரூமில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் இது தான். ஷர்ட்டுக்கு 5 ரூபா, பேண்ட்டுக்கு 5 ரூபா, பேக் ஏதாச்சும் கொண்டு வந்தால் 10 ரூபா, மொபைல் ஃபோனுக்கு 10 ரூபா, இதெல்லாம் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. இது எது கொடுக்குறோமோ எல்லாம் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் வாங்குவாங்க. இப்போ நம்ம பார்த்தா கிளாக் ரூம் வந்து இந்த கோயில் நிர்வாகமே நடத்துகிற கிளாக் ரூம். அது தவிர ப்ரைவேட்டாக கூட இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இங்கே கூட வச்சுக்கலாம் நம்ம. ஆல்சோ தோத்தி, நான் தோத்தி பற்றி சொல்லியிருந்தால ட்ரெஸ் கோடு. ஸோ இந்த வேஸ்டி வாங்குறதா இருந்தால் இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுவாங்க. இந்த வளாகத்தை பார்த்தாலே தெரியும் எல்லோரும் பார்த்திங்கன்னா வேஸ்டியோட தான் இருப்பாங்க. அதுதான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது இந்த கோயிலில். அண்ட் கோயில் வளாகத்தில் ஃபோன் நம்ம எது வரைக்கும் யூஸ் பண்ணாலும் பார்த்திங்கன்னா, அங்கே ஸ்டெப்ஸ் தெரிது பார்த்திங்களா, கீழேருந்து மேலே ஏறி போகிற படிக்கட்டு, அது வரைக்கும் ஃபோன் யூஸ் பண்ணலாம். அதை தாண்டி மேலே பார்த்திங்கன்னா செக்யூரிட்டிலாம் நின்றுட்டு இருப்பாங்க, உங்களை செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. ஸோ அங்கெல்லாம் ஃபோனை கொண்டு போக முடியாது. அந்த என்ட்ரன்ஸ் அந்த படிக்கட்டு வரைக்கும் நம்ம வீடியோஸ் ஃபோட்டோஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஸ்ரீ பத்மநாப சுவாமி டெம்பிளில் தர்ஷன் டைமிங்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸ்லாட் படி தான் தரிசனம் அலோவ் பண்ணுவாங்கன்னு. ஸோ அந்த டைமிங்ஸ் இது தான், மார்னிங் ஸ்லாட்ஸ் இது தான், ஈவினிங் ஸ்லாட்ஸ் இது தான். இந்த டைமுக்குள்ளே வந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்க. கரெக்டாக நீங்கள் உள்ளே என்ட்ராயிடுங்க. என்ட்ரன்ஸ்குள்ளே இந்த டைமுக்குள்ளே என்ட்ராயிட்டிங்கன்னா உள்ளே வந்து சாமி பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் சுற்றிட்டு வரலாம். நல்ல ஒரு பெரிய டெம்பிள் தான், உள்ளே சுற்றுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது, நல்லா ப்ளசண்ட்டாகவே பார்த்துட்டு வரலாம், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம சாமியை பார்த்துட்டு வந்த என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். இந்த பெரிய கோபுரம் இருக்குல்ல, இந்த என்ட்ரன்ஸ் தான் ஈஸ்ட் என்ட்ரன்ஸ். மெயினான என்ட்ரன்ஸும் இது தான், பட் எக்ஸ்ட்ரா 3 என்ட்ரன்ஸ் இருக்குது. மொத்தம் 4 என்ட்ரன்ஸ், ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்துன்னு சொல்லி 4 என்ட்ரன்ஸ் இருக்குது. பட் மெயினாக இந்த கோபுரத்துக்கு ஆப்போசிட் இருக்கிற என்ட்ரன்ஸில் தான் பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ்லாம் போட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பத்மநாப சுவாமி கோயில் அப்படிங்கிறது உள்ள பெருமாள் இருக்கிற கோயில் தான். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்த்ததோட பெரிய சிலை, அப்படியே வந்து அந்த பாம்பு படுக்கையில் அவர் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு சிலை, ரொம்ப பெருசாக இருக்கும். அது லென்த் என்னால் சொல்லவே முடியல. நான் எதிர்பார்த்ததோட நான் ஏதோ சின்ன சிலை தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே போனேன். பட் உள்ளே வந்து சூப்பராக இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்கும், ப்ளசண்ட்டாகவும் பார்த்துட்டு வரலாம். பார்க்குற இடம் கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும் எல்லா கோயில்கள்லையும் நம்ம பார்க்குற மாதிரி. உள்ளே நுழையிற இடம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடாக தான் இருக்கும். பட் ஒன்ஸ் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம கோயிலை சுற்றி நல்லா ப்ளசண்ட்டாக பார்த்துட்டு வரலாம். நல்ல ஒரு வைப் இருக்கிற ஒரு கோயில் தான். மார்னிங் டைம்லேயும் வரலாம், ஈவினிங் டைம்லேயும் வரலாம். ஈவினிங் டைமில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும், லைட்டிங்லாம் போட்டு நைட் டைம்லையும் செம்மையாக இருக்கும். நான் நேற்று நைட்டும் வந்து இந்த வழியாக சும்மா போயிருந்தேன். ஸோ அப்போ ஷார்ட்லாம் எடுத்து வச்சுருக்கேன், நைட் டைம் வியூ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்களேன். இந்த கோயிலுக்குள்ள பெருமாள் பாம்பு படுக்கை மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி வியூ சூப்பராக இருக்கும்னு சொன்னல, அதோட ஒரு வரைபடம் இது தான். இப்படி தான் இருக்கும் உள்ள சிலையே பார்த்திங்கன்னா, இப்படி தான் இருக்கும். பட் நேரில் போய் பாருங்கள், உண்மையிலேயே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கோயிலில் பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் திருநீரோ குங்குமம்லாம் தர மாட்டாங்க, சந்தனம் தான் தருவாங்க. அண்ட் சாப்பிட்ற பிரசாதத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து எல்லாருக்கும் அந்த பொங்கல் தந்தாங்க, சக்கரை பொங்கல் மாதிரி ஒரு பிரசாதம் இருந்துச்சு, அது தந்தாங்க. நீங்கள் வெளியில் போகிறப்ப சப்போஸ் நம்ம முருகன் கோயிலெலாம் போனால் பழனி பஞ்சாமிரதெல்லாம் வாங்குவோம்ல, அது மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பத்மநாப சுவாமி கோயில்
அரவணை அப்படின்னு சேல் பண்ணுறாங்க. அரவணை பாயாசம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு டின்ல சேல் பண்ணுறாங்க. இந்த ஒரு டின் வந்து 250 ml டின்னு 100 rupees ஆகுது. ஸோ வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறதா இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாம். இந்த கோயிலோட மேப்பு வரைபடம் இது தான். ஸோ இப்படி தான் இருக்கும். நம்ம இப்போ ஈஸ்ட் கேட் வழியாக வந்தோம். நான் சொன்னதில்ல மற்ற கேட்ஸ்லாம் கூட இருக்குது, நார்த்து சவுத்து வெஸ்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது இங்கே அப்படிங்கிறதும். அருமையான தரிசனம் பத்மநாபசாமி கோயிலில் முடிச்சாச்சு. இப்போ இந்த கோயிலை விட்டு கிளம்ப போகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை, அது என்ன கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அப்படிங்கிறத பேசிட்டு போயிடலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மட்டும்தான் நான் சொல்கிறேன், எனக்கு முழுமையாக இந்த விஷயத்தை பற்றிலாம் தெரியாது. நம்ம அதிகமாகவும் இதை பற்றி பேசக்கூடாது, ஏன்னா ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான மேட்ரு. கோர்ட்டில் கேஸ்லாம் போகிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இந்த கோயிலில். இந்த கோயிலுக்கு அடியில் சுரங்கத்தில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பல டன்கள் கோல்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அதை ஓப்பன் பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிறதா ஒரு பெரிய கான்ட்ரவர்ஷியல் டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு. ஆக்சுவலி நான் நெட்டில் பார்த்த வரைக்கும் உள்ள டன் கணக்கில் கோல்டு, அதாவது 20 billion US dollars அளவுக்கு இருக்குது. அதை நம்ம இந்தியன் மணியில் கன்வெர்ட் பண்ணோம்னா எத்தனை கோடிகள் வரும்னே தெரியாது. ஸோ அந்த விஷயம் இந்த கோயிலில் நடந்துகிட்ருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பயங்கர டைட் செக்யூரிட்டியாக இருக்கும் கோவிலை சுற்றி. கேரளா போலீஸ் ஃபோர்ஸும் சரி மிலிட்ரி ஃபோர்ஸும் சரி ரெண்டுமே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த கோயிலுக்கு டிப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எனி டைம் என்ன ப்ராப்ளம் வேணாலும் வரலாம். ஸோ அந்த சேஃப்டி விஷயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த கோவில் டைமில் இருந்த மகாராஜா பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கான ஒரு மியூசியம் இங்கே இருக்குது. உத்தன் மாளிகா பேலஸ் மியூசியம், சித்திரலயம் மியூசியம், இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பேலஸா. இந்த ரெண்டு பேலஸையும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் மியூசியமில். டிக்கெட் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து 70 rupees, இன்னொன்று வந்து 30 rupees, டோட்டலாக 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கோவில் பற்றின வரலாறு உள்ளே இருக்குமா இல்லையான்னு தெரில அந்த மியூசியமில். பட் அந்த டைமில் அந்த காலத்தில் இருந்த திருவாங்கூர்னு சொல்லுவாங்களா, திருவாங்கூர் சமஸ்தானம், அந்த டைமில் இருந்த மகாராஜாஸ் பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன், அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அந்த மியூசியமில் வச்சுருப்பாங்களாம். ஈஸ்ட் என்ட்ரன்ஸில் கோயிலுக்குள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு குளம் இருக்கும், பெரிய குளம் அது. அண்ட் இங்கேருந்து பார்க்குற வியூ சூப்பராக இருக்குல்ல, குளத்தோடு சேர்த்து அந்த கோபுரம் செமையாக தெரியுது. பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரன்ஸ் இது தான். நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இதோ இந்த பஸ் ஸ்டாப்பில் இறங்கிக்கலாம். இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குல்ல, அங்கே இறங்கிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோடனே நம்மளுக்கு டெம்பிள் வந்துடும். இந்த பத்மநாபசாமி கோயில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப கிட்டங்க. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வந்தாலும் சரி, கேஎஸ்ஆர்டிசி மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்தாலும் சரி, ரொம்ப கிட்ட ஒரு 500 meters தான் வரும். ஸோ நீங்கள் நடந்தே இங்கே வந்துடலாம். ஆட்டோ பஸ்ஸு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த கோயில் வரதுக்கு. சப்போஸ் நீங்கள் ஸ்டே பண்ணது அந்த ஏரியாவாக இருந்தால், தூரமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ ஒரு பஸ்லாம் வந்தாகணும். அடுத்து இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறது, அடுத்து நான் எங்கே போக போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாண்டம்ல இருக்கக்கூடிய இன்னொரு ஃபேமஸான கோயில் ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். அது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ்ஸு பத்மநாபசாமி கோயிலுக்கு அடுத்தபடியாக திருவாண்டம்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். ஸோ அதையும் விசிட் பண்ண போகிறோம். பத்மநாபசாமி கோயிலேருந்து பஸ் ஃபெசிலிட்டியே இருக்குது, இங்கே பஸ் ஸ்டாப் வந்துட்டால் போதும். இங்கே கோயில் பஸ் ஸ்டாப் நீங்கள் கேட்டாலே சொல்லுவாங்க ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில் போகிறதுக்கு எது கரெக்டான பஸ் ஸ்டாப்னு. அங்கே வந்துட்டிங்கன்னா டைரக்ட் பஸ் ஃபெசிலிட்டியே இருக்காமா. கேஎஸ்ஆர்டிசி லோக்கல் பஸ்லேயே வந்தாச்சு, சிட்டி பஸ்லேயே வந்தாச்சு. 12 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க பத்மநாபசாமி கோயிலேருந்து ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். அது அவுட்டர்லேயே இறக்கி விட்ருவாங்க, அதாவது மெயின் ரோட்லேயே இறக்கி விட்ருவாங்க. நம்ம கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போனோம். இந்த மெயின் ரோடில் தான் நம்மளை ட்ராப் பண்ணுவாங்க பஸ்ஸில். இப்போ இங்கே போட்டுக்கு பாருங்கள், ஆட்டுக்கால் டெம்பிள் போகிற வழி இது தான். ஸோ நடந்து கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோம். அங்கே தூரத்தில் தெரியுதுல்ல, அதுதான் இப்போ நம்ம போயிட்டுருக்கிற பகவதி அம்மன் கோயில். இதுதான் அந்த கோயில், ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கேரளான்னு எடுத்தாலே பகவதி அம்மன் ரொம்ப ஃபேமஸானவங்க, அவங்கள வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இங்கே திருவாண்டமில் இருக்கக்கூடிய இந்த ஆட்டுக்கால் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பகவதி அம்மன் இன்னும் ஃபேமஸான ஒரு கோயில். அந்த கோயில் போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளெல்லாம் ஃபோன் எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், அலோவ் பண்ணினால் நான் வெளி தோற்றம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது மொத்தமும் பார்த்தீங்கன்னா கோயில் வளாகம், இது ஃபுல்லாகவே கோயில் வளாகம். அதுதான் கோயில் உள்ளே போகணும். அங்கே வந்து வீடியோவோ ஃபோட்டோவோ அலோடு கிடையாது உள்ளே போகிறதுக்கு. வெளியில் வரைக்கும் நம்ம ஃபோன் வச்சு வீடியோ ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்.
இந்த பகவதி அம்மன் கோயிலில் முக்கியமாக வெடி வழிபாடு அப்படின்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. வெடி வெடிக்கிறாங்க. இறந்தவங்களை பேர் சொன்னீங்கன்னா, இங்கே வந்து காசு கொடுத்தீங்கன்னா அவர் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவார். அப்படியே பின்னாடி கிரவுண்டில் எங்கேயோ வெடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வழிபாடு இறந்தவங்களுக்காக இந்த பகவதி அம்மன் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தால் பார்க்கிங் ஃபெசிலிட்டிலாம் இங்கே சூப்பராக இருக்குது. பட்டாசு இங்கே தான் வெடிக்கிறாங்க. நான் அந்த வெளி வழிபாடுன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அந்த இடத்துல புகை மாதிரி தெரியுதா, அங்கே தான் பட்டாசு வெடிக்கிறாங்க. மொபைல் ஃபோன்ஸும் கேமராவும் இதோ இந்த வளாகத்துக்குள்ளே வரைக்கும் தான் அலவுடு. அதை தாண்டி நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அது நல்ல விஷயந்தான். கோயில் மாதிரி இடங்களுக்கு வந்தால் அந்த மொபைல் ஃபோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். பத்மநாபசாமி கோயில் மாதிரி நம்ம மொபைல் ஃபோன்ஸை வாங்கி வைக்கிறதுக்கு லாக்கர்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போகலாம், ஆனால் சைலண்ட்டில் போட்டுருங்க. உள்ளே வெளியில் எடுத்து ஃபோட்டோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. உள்ளே போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சு. உள்ளே நல்லா இருக்குங்க, சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அந்த பழங்காலத்து கோயில் அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நெத்தியில் பார்த்தீங்களா, கலர் கலராக இருக்குல்ல, அங்கே பத்மநாப சாமி கோயிலில் ஆரம்பித்தது அப்படியே எல்லா திருநீர் குங்குமம் சந்தனம் எல்லாமே லைனாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் கிளம்பி ரெண்டு முக்கியமான கோயில்களை இங்கே திருவாண்டம்ல பார்த்தது. இந்த ப்ளாக் இதோடு முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் பார்க்க போகிற பிளேசஸ் எக்ஸ்ப்ளோரிங் எல்லாமே அடுத்த ப்ளாகில் வரும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு ஃபேமஸான கோயில், முதல்ல பத்மநாபசாமி கோயில், இங்கே ஆட்டுக்கால் பகவதி அம்மன் கோயில், ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. முக்கியமான விஷயங்கள்லாம் சில விஷயங்கள் இருக்குது பத்மநாபசாமி கோயிலே சொல்லியிருப்பேன். அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணதாக இருந்தால் அந்த ரூல்ஸ்லாம் மனசில் வச்சுக்கோங்க. அண்ட் முக்கியமாக இந்த பக்கம் இந்த ஆட்டுக்கால் பகவதி அம்மனையும் பார்த்துட்டு போயிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு, சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்ருங்க. டடா.